அட என்னப்பா இது, மாவீரன் படத்துல நம்ம பார்த்ததெல்லாம் இப்ப நிஜத்துல வந்து நடந்திருக்கு. இனிமேல் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் வாங்கணும் போலயே. இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஷாக் ஆகுற மாதிரிதான் சென்னை சாலி கிராமத்துல வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். சாலி கிராமத்துல வந்து ஜெயின்ட் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பிளாட் வந்திருக்கு. இந்த பிளாட்ல கிட்டத்தட்ட 640 பில்டிங் வரைக்கும் வந்திருக்குங்க. இந்த பில்டிங்ல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, சீலிங் வந்து இடிஞ்சு விழுகிறது, டைல்ஸ் வந்து ரெண்டா பழக்கிறது, பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா கீறல் விழுகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து அங்க குடியிருக்க மக்கள் வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல வந்து எங்களால வந்து இருக்கவே முடியல, நாங்க வந்து பல லட்சம் கொடுத்து இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஆட்ஸ் எல்லாம் பயங்கரமா சொன்னாங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதே வேஸ்ட் போலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. சரி, இது நம்ம வந்து கேட்கும் போது நம்ம நினைச்சிருப்போம், சரி இந்த அபார்ட்மெண்ட் கட்டி பல வருஷம் ஆயிருக்கும், அதனால வந்து நாளாக இந்த அபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்திருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த அபார்ட்மெண்ட் வந்து கட்டி முடிச்சது 2015 தாங்க வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துல வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 640 பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு சில பேரு அவங்க பாவம் காசு கொடுத்து வாங்கின வீடுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவனே அவங்களா காசு கொடுத்து வந்து அந்த வீட்டை வந்து சரி பண்ண வந்து பாத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி எல்லாம் கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் அவங்களே வந்து செலவு பண்ணி அந்த பில்டிங்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து செலவு பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருந்துமே கூட இந்த பில்டிங்ல வந்து பல பிரச்சனை வந்து இருக்கு. இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து உப்பு தண்ணியில வந்து கட்டிருக்காங்க, அதனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிடுறாங்க. சோ இப்ப இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஷாக் ஆகுது இருக்கு. இப்ப சேம் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து மாவீரன் படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்துக்கும் இப்ப நிஜத்துல நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாவீரன் படத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அபார்ட்மெண்ட் வந்து கட்டி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வந்து நேர்ல அதாவது பிரைவேட் கம்பெனி இந்த மாதிரி ஒரு மோசமான பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பாவங்க அந்த மக்களை நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 100 பில்டிங்க்கு மேல வந்து வேக்கண்டா வந்திருக்குங்க. இந்த மாதிரி வேக்கண்டா இருக்கிற பில்டிங் எல்லாம் வந்து விற்பனை பண்றதுக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. இப்ப இதுதான் வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு. இதுக்குதான் வந்து நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம்ப்பா, நம்ம போய் ஒரு இடத்தை வாங்கி வீடை கட்டுறதுக்கு பேசாம அபார்ட்மெண்ட் தான் நமக்கு லாபம்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, எப்பா அபார்ட்மெண்ட் எல்லாம் வேணாம்ப்பா, அதுக்கு வந்து சின்ன இடமா இருந்தா கூட நம்ம எல்லாம் இடம் வாங்கி வீட்டை கட்டிக்கலாம், அதுதான் என்னைக்குமே சேஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப அதுதாங்க வந்து உண்மையா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்க தனி வீடா வாங்கி அந்த வீட்டுல ஏதாவது குவாலிட்டி சரியில்லைனா கூட அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த பில்டிங்கே மோசமா இருந்துச்சுனா கூட அவங்களுக்கு இடமாவது மிஞ்சும், அந்த இடத்துல திரும்ப வந்து வீடு கட்டிக்கலாம். ஆனா இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து அந்த பில்டிங் வந்து திரும்ப அவங்களே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ்வளவு ஈஸியா வந்து பண்ண முடியாது. ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி, பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் வந்து அவங்க வீட நினைச்சாலே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல பல பிரச்சனைகள் வந்து இருக்கனால, சோ இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் வாங்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷம் கேரண்டி, 30 வருஷம் என்ன ஆனாலும் நாங்க வந்து பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை மக்களுக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை, பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து வருவாங்க, கட்டி முடிச்சவனே அவங்க பாட்டுக்கு வந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்குறவங்க தலையில தான் வந்து விழுகும். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாத மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது வந்து சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.